வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோடய பெயர் சக்திதாசன். இன்றைக்கி நாம் ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன படம் அப்படின்னா, நேர்கொண்ட பார்வை. நேர்கொண்ட பார்வை டைட்டில் பார்த்த உடனே கொஞ்சம் வித்தியாசமான கதை தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக படமும் அப்படி தான் இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தி படம். அந்த இந்தி படத்தை டப்பிங் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் வந்து அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் உள்ள வித்தியாசமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் வந்து அந்த படத்தை இது காப்பி பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த படத்தில் இருக்கிற கருவை மட்டும் எடுத்து இவங்க ஒரு நல்ல மெசேஜாக படத்தில் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நம்ம டைரக்டர் வினோத்தை பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கு படத்தை பயங்கரமாக மிரட்டியிருக்கார். ஏற்கனவே அஜித் அப்படின்னாலே ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம் இந்த படத்தை வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு படத்தை வந்து நார்மலாக ஒரு கதைக்களை வச்சு ஒரு பாட்டு ஆக்ஷனு காமெடி இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை பார்க்குறதுக்கு எல்லாருமே போவாங்க. ஆனால் அந்த படத்தை உள்ளே போகும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, சமூக விஷயங்கள் எல்லாமே ஒரே படத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது மூன்று கதாநாயகிகள் இதில் இருக்காங்க. இவங்க மூன்று கதாநாயகிகளுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட் ஹாஃபு. அந்த பிரச்சனையை சரி பண்ணுறாங்களா அப்படின்றது செகண்ட் ஹாஃபு. ஓகேவா? இப்போது கதையை கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். கதையை ஃபுல்லாக சொல்ல மாட்டேன், மன்னிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் கதையை நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படத்தை பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதனால் வந்து கதையை நான் முழுசாக சொல்ல மாட்டேன், விஷயத்தை மட்டும் உள்ளே வாங்கிக்கிங்க. என்ன அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு நார்மலாக ஒரு டான்ஸு பாட்டு கச்சேரின்ற மாதிரி ஒரு ஷோவில் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வந்து இவங்க மூணு நடிகை இருக்காங்க. அங்கே வந்து அழகிகளாக வந்து இவங்க மூணு நடிகை இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி நடந்துகிட்ருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஆள் ஒருத்தருக்கு கொடுக்குன்னு ஓடி வருவார். ஓடி வந்து தலையில் அடிபட்டிருக்கோம். வந்த உடனே அவருக்கு கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. கடைசியாக பார்த்தாங்கன்னா இந்த அடிப்பட்ட நபர் வந்து இந்த மூன்று நடிகைகளால் அடிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யாக ஒரு கேஸ் கொடுப்பார். அதுக்கப்புறமா இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணுங்க எல்லாமே வந்து தன்னோட அழகை காமிச்சு நம்மளை பயமுறுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ரெண்டாவது கேஸு. மூணாவது கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது கேஸ் வந்து ஆல்ரெடி எல்லாமே தெரியும், கொலை மிரட்டல் அப்படின்னு. இந்த மூணு விஷயத்தை வந்து கான்செப்டாக வச்சு இந்த படத்தை நகர்த்துவாங்க. இது வந்து எல்லாமே பொய் கேஸு தான் அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃபில் தான் தெரிய வரும். அது வரைக்கும் கதை நல்லா சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கோம், நல்லா போயிட்டுருக்கோம். கதை வந்து போயிட்டுருக்கும் போது ஃபஸ்ட் ஹாஃப் கடை கடை கடைன்னு போயிட்டு இருக்கும், விறுவிறுப்பாக போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் ஹாஃப் சீக்கிரமாக முடிஞ்சிடற மாதிரி ஒரு ஃபீல் வரும். செகண்ட் ஹாஃப் பார்த்திங்க அப்படின்னா கதையை வந்து நல்லா கொண்டு போயிருப்பாங்க. இவர் வந்து நம்ம தலை வந்து அஜித் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, வக்கீலாக இருப்பார். ஒரு சிறந்த ஒரு குடிமகனாகவும் ஒரு சிறந்த வக்கீலாகவும் வாதாடி அந்த மூன்று பேரையும் காப்பாற்றுவார். இதுதான் அந்த கதையோட களம். இதுதான் ஒரு மெசேஜ். இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. படம் பயங்கரமாக இருக்குது, போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உண்மையிலேயே படத்தை நல்லா நடித்து நல்லா கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு நம்ம இப்போ சேனல்லேருந்து ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா, 99% நான் இந்த படத்துக்கு கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு சமூக ஆர்வலராக அதனால் நான் இந்த படத்துக்கு 99% கொடுப்பேன். சமூகத்துக்கு சார்ந்த விஷயங்களை நல்ல மாதிரி ஒரு படத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு நான் கண்டிப்பாக 99% கொடுப்பேன். அந்த 1% எதுக்காக கம்மி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த படத்தை வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல, இருந்தாலும் 100% வந்து கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால தான் 99% நான் இந்த படத்துக்கு கொடுக்குறேன். மற்றபடி இந்த படம் வந்து நல்லா எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்குற ஒரு படம். தயவு செஞ்சு இந்த படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க. தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட விஷயம். அதனால் வந்து தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னுடைய ரிவ்யூவை கேட்ட உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. மேலும் ஒரு நல்ல தகவலோடு நம்ம சேனலில்
சந்திக்கிறேன். நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. இணைஞ்சிருக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. கீழே சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். கீழே என்னோடய நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே டேரெக்டாக உள்ளே சேனல் உள்ளே போயிடும். சேனல் உள்ளே இருக்கிற லிஸ்ட்டுங்கெலாம் போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நல்லடா. தயவு செஞ்சு இது படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.